வணக்கம். உள்ளங்கையில் ஒரே ஒரு சொட்டு தண்ணியை கையில் எடுத்து வச்சுட்டு, இதுதான் அவ்வளோ பெரிய கடல் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ முட்டாள்தனமான விஷயமோ, அவ்வளோ முட்டாள்தனமான விஷயம். ஜெயகாந்தனுடைய கதாபாத்திரங்கள் அறம் அப்படின்னு நாம் பேச முயற்சி பண்ணக்கூடியது. மிக பிரம்மாண்டமான ஒரு எரிமலை. அந்த எரிமலை அங்கே இருக்கிற விஷயத்தை ஒரு சின்ன அகல் விளக்கு காண முயற்சி பண்ணுமே ஆனால் நான் செய்யக்கூடிய முயற்சி நல்ல முயற்சியாக இருக்கணும். விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஜெயகாந்தன் ஒரு முறை கோவைக்கு வந்தபொழுது, இப்பொழுது எல்லோரும் விஸ்வரூபத்தை காணலாம், ஜெயகாந்தனின் விஸ்வரூபத்தை தரிசிக்கலாம் அப்படின்னு சொன்னபொழுது சிரிச்சுட்டே அவர் சொன்னார், விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதல்ல காணப்படுவது அப்படின்னு சொன்னார். அந்த விஸ்வரூபத்தை தான் பார்க்க முயற்சி பண்ணப்படும். ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எல்லாருமே தொலைச்சிட்டோம், சாதாரணர்களை தொலைச்சிட்டோம். எல்லாரும் யாரோவா இருக்கோம், யார் யாரோவோ ஆக முயற்சி பண்ணுறோம். மிக சாதாரணமான சாலையில் போகக்கூடிய ஒரு மனிதன் இப்போ காண கிடைக்க மாட்டேங்கிறான். முகங்கள் இருக்க வேண்டிய இடங்களெல்லாம் முகமூடி போட்டு முகமூடி எடுத்ததற்கப்போ அங்கே முகமும் இல்லாமல் கபந்தமாக சுற்றுறதையே ஒரு கட்டாயமான சூழலாக மாற்றி கொண்டிருக்கும். சாலையில் ஒரு சாதாரண மனிதன் காண கிடைத்தால் ஜெயகாந்தன் உங்ககிட்ட என்னால் கூட்டிகிட்டு வந்துட முடியும். மிக பிரம்மாண்டமான ஸ்வரூபம். 10 வயதிலிருந்து என் தோளில் ஜெயகாந்தனை தூக்கிட்டு நடக்கிறேன்னா, பல நேரங்களில் நினைக்கிறது உண்டு, சித்துபாத் கிழவன் மாதிரி இறங்க மறுக்கிற, இறக்கி வைக்க முடியாத ஒரு நபர். இப்போ இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம மறுக்கிற அளவுக்கு அந்த நபர், அவருடைய எழுத்து என்னோட கலந்து போயிடுச்சு. எதுக்காக ஜெயகாந்தனுடைய கதைகளை பற்றி படிக்கணும், அறம் பற்றி சொல்லணும்? காற்றில் பிராணவாயு இருக்கிற காலங்களெல்லாம் போயாச்சு. காற்றில் வெறும் பயம் மட்டும்தான் கலந்திருக்கு, அச்சம் மட்டும்தான் கலந்திருக்கு. ஏதாவது சொன்னால் குழந்தைங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயப்படக்கூடிய தாய் தகப்பன், ஏதாவது சொன்னால் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு நினைக்கக்கூடிய கணவனை பற்றி பயப்படக்கூடிய மனைவி, மனைவியை பற்றி பயப்படக்கூடிய கணவன், ஏதாவது செஞ்சால் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு ஆசிரியரை பற்றி நினைக்கக்கூடிய மாணவன், மாணவனை பற்றி நினைக்கக்கூடிய ஆசிரியர், ஏதாவது நந்தால் ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பேருந்தில் வரக்கூடிய சகபயணியை கூட ஒரு சந்தோஷத்தோடு பார்க்க முடியாத அளவுக்கு காற்றில் ஊடே கலந்து கலந்து நச்சுத்தன்மை வாய்ந்திருக்கக்கூடியது இப்போ நமக்குள்ள ஒரு அச்சம். வீட்டுக்கு திரும்பி போகும்போது உங்களால் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம் இருக்குது. புத்தகங்கள் வாங்குங்க. புத்தகத்தை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. படைத்தவனுக்கு கூட புத்தகத்துக்கு விலை கொடுக்க முடியாது. யூ ஹாவ் டு ஆல் கிவ் பப்ளிஷிங் காஸ்ட், அவ்வளோதான். பதிப்பு செய்கிறதுக்கு என்ன தொகையாச்சோ அதைத்தான் கொடுத்துட்டு புத்தகத்தை வாங்கிட்டோம்னு ஒரு அப்பட்டமான பொய்யை வேற சொல்லிட்டு சுற்றுறோம். புத்தகத்தை வாங்க படைத்தவனாலே முடியாது. வள்ளுவனை உங்கள் வீட்டில் தைரியமாக வைக்கலாம், பாரதியை வைக்கலாம். பாரதியும் வள்ளுவனையும் வைக்க உங்களுக்கு பக்குவமும் தைரியமும் அருகதையும் இருக்கும் பட்சத்தில் ஜெயகாந்தனை மறக்காமல் கண்டிப்பாக பக்கத்தில் வைக்கலாம். ஜெயகாந்தனை யாரோட உட்காந்து படிக்கணும் தெரியுமா? உங்கள் குழந்தைக்கு 15 வயசு ஆயிடுச்சு, உங்கள் மகளுக்கு ஒரு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா பக்கத்தில் உட்கார வைங்க. பாராயணம் பண்ணுற மாதிரி ஜெயகாந்தனை எடுத்து படிச்சுக்காமீங்க. கூச்சப்பட வேண்டாம், கீழ்ப்பார்வை பார்க்க வேண்டாம், தொலைநோக்கு பார்க்க வேண்டாம், நகத்தை கடிக்க வேண்டாம், தலையை பின்னி பின்னி சரி பண்ண வேண்டாம், காலால் கோலம் போட வேண்டாம். நேராக கண்ணுக்குள்ளே பார்த்து ஜெயகாந்தனை திருத்தமாக அழுத்தமாக செம்மையாக சொல்ல முடியும். ஒரு பாசாங்கு இல்லை, ஒரு பகை இல்லை, ஒரு பரிவு இல்லை, எதுவுமே இல்லை. எதன் மேலும் விருப்பும் இல்லை, எதன் மேலும் வெறுப்பும் இல்லை. கண்ணு பார்க்க நம்ம குழந்தை விழுந்துருச்சுன்னா, ஐயோ என் குழந்தை விழுந்தது அப்படின்னு மயக்கம் போட்டு விழக்கூடிய தாய்மார்கள் இருக்காங்க. இதுவே அடுத்த வீட்டு குழந்தையாக இருந்தால் ஓடி போய் காப்பாற்றக்கூடிய பக்குவம் வரும். எந்த பொருள் மீது விருப்பு வந்தாலும் நம்மளால் செயல்பட முடியாது, வெறுப்பு வந்தாலும் நம்மளால் செயல்பட முடியாது. ஜெயகாந்தன் மாதிரி சித்தனாக நின்னா செயல்பட முடியும், செயல்படுத்த முடியும். கண்டிப்பாக நான் ஒங்கூர் சாமியை பற்றி பேச போகிறதில்ல, கல்யாணியை பற்றி பேச போகிறதில்ல, சாரங்கனை பற்றி பேச போகிறதில்ல, ஹென்ரியை பற்றி பேச போகிறதில்ல, கங்காவை பற்றி பேச போகிறதில்ல. யாரெல்லாம் ஜெயகாந்தனுடைய உன்னதமான படைப்புகள் நீங்கள் இதுவரைக்கும் நம்பியிருக்கீங்களோ அவங்கள பற்றி நான் சத்தியமாக பேச போகிறதில்ல. நான் ஜெயகாந்தனுடைய மிக சாதாரணர்களை பற்றி பேச போகிறேன். அன்றாடம் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களை பற்றி பேச போகிறேன். ஜெயகாந்தனுடைய கதாபாத்திரங்கள் புகார் சொன்னதில்லை, புலம்புனதில்லை, கஷ்டப்பட்டதில்லை, யாரை பற்றியும் காழ்ப்பாக எதுவும் சொன்னதில்லை. ஜெயகாந்தன் சொல்லப்போனால் தீர்ப்புகள் வழங்கினதே கிடையாது, தீர்வுகள் தான் வழங்கினார். He has never been judgmental. He has only been curative. இந்த நோய்க்கு என்ன மருந்துன்னு தீர்வு சொன்னாரே தவிர
இதனால் நாம் அறியும் நீதி என்னவென்றால் ஒரு நீதிபதியுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து ஒரு காலத்திலையும் அவர் உங்களுக்காக தீர்ப்புகள் சொன்னது கிடையாது. எனக்கு ஒரு சின்ன அனுபவம் ஞாபகம் வருது. இந்த கதாபாத்திரம் ஜெயகாந்தனுக்கு ஓப்பாக இருந்திருக்கும் ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு. ஒரு முறை திருவனந்தபுரம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் பேசுறதுக்காக பேசி முடிச்சாச்சு. மாலை நேரம், கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அனந்த பத்மநாபனை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தோணின போது வந்த ஆட்டோ ஒன்னொன்னையா நிறுத்தி பார்க்குறேன். நானும் என் கூட வந்த ஒரு இன்னொரு சகத்தோழரும் ஒவ்வொரு ஆட்டோவாக நிற்கிறோம். ஒவ்வொன்றும் 6 மணி ஆயிடுச்சு, ஒருத்தருமே நிறுத்தலை. ஒரு ஆட்டோ போயாச்சு, ரெண்டாவதும் போயாச்சு, மூணாவதும் போயாச்சு. 4வது ஆட்டோ வந்தபோது ஒன்றும் சொல்லலாங்க, பத்மநாப சாமி கோவிலுக்கு போகணும் அப்படின்ன உடனே அவங்க தலையில் இல்லை அப்படின்ட்டு போயிட்டாங்க. 4வதாக ஒரு ஆட்டோ வந்தபோது நிறுத்தினார், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். மலையாளத்தில் சொன்னார். ஏறி உட்காந்ததுக்கப்புறம் நான் அமைதியாக போயிருக்கணும். நான் என்ன பண்ணினேன் தெரியுமா? மெதுவாக அவரை நோக்கி முன்னோக்கி நகர்ந்து, ஏன் முதல்ல ரெண்டாவது மூன்று ஆட்டோக்களும் எனக்காக நிறுத்தாமையே போயிட்டாங்க? பத்மநாபசாமி கோவில் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஏன் பதிலே சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு கேட்டபோது அவர் தலையை மெதுவாக குரல் என் பக்கம் வர மாதிரி திருப்பிட்டு சொன்னார், நான் கொண்டு போய் விடுறேன், நான் அதோடு நிறுத்தியிருக்கணும். இங்கே தான் தெரியாமல் நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? மறுபடியும் கேட்டேன், ஏன் இப்படி நிறுத்தாமையே போயிட்டாங்க? அவர் மறுபடியும் திரும்பி சொன்னார், நான் கொண்டு போய் விடுறேன். மறுபடியும் 3வது தடவை, அது ஏன் நிறுத்தாமையே போனாங்க, என்ன காரணம் அப்படின்ன போது அவர் சொன்ன ஒரு பதில், அந்த பதில் உங்களுக்கு பக்குவமானதில் இறங்குமே ஆனால் ஜெயகாந்தனை தூக்குறதுக்கு நமக்கு தோளுக்கு வலிமை வந்தாச்சுன்னு அர்த்தம். மிக சாதாரணமான ஆட்டோ ஓட்டுநர் காலையில் 6 மணிக்கு புறப்பட்டிருக்கணும், மாலை 7 மணி ஆச்சு. கண்டிப்பாக உடலும் மனதும் கண்டிப்பாக தளர்ந்திருக்கும், சோர்வுற்றிருக்கும். விதம் விதமான பயணிகள் ஏறியிருப்பாங்க, விதம் விதமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்க, விதம் விதமாக நோகடிச்சிருப்பாங்க, விதம் விதமாக சந்தோஷப்படுத்தியிருப்பாங்க. எதிர்பார்த்தது, பாராதது, எதிர்பார்க்க முடியாதது எல்லாம் வந்திருக்கும் அந்த 6 மணியிலிருந்து மாலை 7 மணிக்குள்ளே. 3வது தடவையும் ஏன் என்னை கூட்டிகிட்டு போகலை அப்படின்னு சொன்ன போது அவர் திரும்பி ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு மட்டும்தானே என்னால் பதில் சொல்ல முடியும். சொல்ல வருது என்னன்னு புரியுதா? எனக்கு மட்டும்தானே என்னால் பதில் சொல்ல முடியும் அப்படின்னா, என் மாதிரி இருக்கக்கூடிய மற்ற என் இன மக்களை காட்டி கொடுக்க நான் ஒரு நாளும் தயாராக இல்லை. 2வது, வம்பு பேசவும் நான் தயாராக இல்லை. அவ்வளவே தான். திரும்பி உட்காந்து எனக்காக வங்கு பேச தயாராக இல்லை. அந்த 1 நிமிடம் நான் படித்த படிப்பு, பார்த்த உத்தியோகம் எல்லாம் கால் நழுவி கீழே போயிடுச்சு. இஃப் ஓன்லி ஐ கேன் ஹாவ் திஸ் மெச்சூரிட்டி. என் இன மக்களை பற்றியும், என்னுடைய மொழி பேசுகிற மக்களை பற்றியும், என்னுடைய சக ஊழியர்களை பற்றியும், சக மனிதர்களை பற்றியும், அடுத்த வீட்டை பற்றியும், ஏத்த வீட்டை பற்றியும், பக்கத்து வீட்டை பற்றியும் புறம் கூறாமல் பொறுப்பாக என்னால் வாழ்க்கையை பார்க்க முடியுமே ஆனால் எவ்வளோ தூரம் மேலே போயிருப்பேன் அப்படின்னு அதை மனசில் வச்சுட்டு தான் உங்களுக்கு ஒவ்வொருத்தரையாக சொல்லிகிட்டே வரப்போகிறேன். ஆல்மோஸ்ட் எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? நான் பார்த்துராத ஒரு நபர், சபரி. ராமன் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி தனக்கு பிடித்தமான பழங்களாக திதிப்பாக இருக்கான ஒவ்வொன்றையாக கடிச்சு பார்த்து ராமனுக்காக வச்சுருந்ததாக கதை சொல்கிறோம். ராமன் வந்தாரா சாப்பிட்டாரான்னு எனக்கு தெரியாது. ஒரு சத்தியம் உண்டு, சபரி ராமனுக்காக எடுத்து வச்சா அப்படின்னு. உங்களை சந்திப்பேங்கிற ஒற்றை நிர்ணயத்தினால உட்காந்து மீண்டும் மீண்டும் ஜெயகாந்தனை ஏதோ ஸ்ரீராம ஜெயம் மாதிரி படித்தேன், பாராயணம் பண்ணேன். ஒவ்வொரு முறை படித்து முடிக்கும்போது மனிதனுடைய விசுரூபம் என்னால் தாங்க முடியல. மறுபடியும் கண்ணில் தழும்புது, குரல் தழுங்குது, கைவரல் நடுங்குது, புத்தகத்தை மூடி வச்சுட்டு ஏதோ அமிலத்தை குடித்த மாதிரி மறுபடியும் என்ன நானே ஆசுவாசப்படுத்திட்டு அடுத்ததை எடுத்து போது, அடுத்தது ஒரு அக்னிக்கங்கு எடுத்து முழுங்கின மாதிரி தொண்டைக்குள்ளே அப்படியே சுட்டுட்டே இறங்கும் பொழுது, வயிறு புகையும் பொழுது இவரை வச்சு தாக்க முடியலப்பா அப்படின்னு தோணுச்சு. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம். யுகசந்தீன் திரும்பி போகும்போது புத்தகத்தை எடுத்துகிட்டு போங்க, வீட்டில் உட்காந்து படியுங்க, குழந்தைங்களை பக்கத்தில் உட்கார வச்சு படியுங்க. பரிணாம வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும், உங்கள் குழந்தைங்களுடைய பக்குவம் கண்டிப்பாக ஏற்படும். உங்களை அண்ணாந்து பார்க்கும் உங்கள் குழந்தைங்க, எங்கள் அப்பாவும் அம்மாவும் இப்படிப்பட்ட எழுத்தியாக படிக்கிறாங்க, இப்படிப்பட்ட எழுத்தியாக எடுத்து மனத்தை பண்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்கும் உங்கள் குழந்தைங்க. யுகசந்தி 1960 1959 எழுதப்பட்டது. 2015 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி உங்களாலையும் என்னாலையும் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா நாம் ரொம்ப முன்னால் வந்துட்டோம். ஒரு கலைஞனுடைய பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? அவன் இன்னும் 10 தலைமுறைக்கு அப்புறம் பிறக்க வேண்டியவன், நமக்கு முன்னாலேயே பிறந்து நம்ம வரக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய கல்லையும் முள்ளையும் கையில் ரத்தம் கசிய கசிய எடுத்துகிட்டு போனவன் அவன். அப்படி ஜெயகாந்தனை பார்த்தீங்கன்னா யுகசந்தி சாதாரண ஒரு மொட்டை பாட்டி, ஒரு விதவை பாட்டியை பற்றின கதை. தலையை ஒரு நாவிதன், குறிப்பிட்ட நாவிதன் மட்டுமே வந்து மழிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாட்டி. இறங்கி ஓடி வராங்க, மகனை பார்க்க வராங்க. அவங்க கைப்பையில் இருக்கக்கூடிய 4 வெள்ளரி பிஞ்சுகளோட ஒரு கடிதம் ஒன்று இருக்குது. அந்த கடிதம் அவங்களுடைய விதவையான பேத்தி கொடுத்த கடிதம். பாட்டி மாதிரியே விதவையான பெண், பாட்டிக்கு வயதாயிடுச்சு, பாட்டின்னு சொல்கிற அளவுக்கு வயதாயிடுச்சு. தலையில் நரைத்த முடி அங்கங்கே இருக்கக்கூடிய முள்முள்ளாக இருக்கக்கூடிய, மழிக்கப்படாத அந்த தலையில் முள்ளுமுள்ளாக இருக்கக்கூடிய முடி இருக்குது. பேத்தி கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. யாருக்கு கொடுக்கறதுக்காக? இந்த பாட்டியுடைய மகன்கிட்ட கொடுக்கறதுக்காக.
அந்த கடிதம் தான் யுகசந்தியினுடைய சாரமாக நிற்குது. இந்த பக்கம் நமக்கு வருமான மட்டும் பார்த்துருங்க. போகிறாங்க, போகும்பொழுதே அந்த 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 பேருந்து நிலையத்துலேருந்து கூட வரக்கூடிய அந்த நாவீதனையும் பார்த்து சிரிச்சுட்டே போகிறாங்க. நீ பொட்டியை தூக்கி நடந்தே, உங்கள் அப்பா பொட்டியை தூக்கி நடந்தார், உனக்கப்புறம் வர குழந்தைங்க இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோ, படிக்க அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கக்கூடிய பையிலேருந்து ரெண்டு வெள்ளரி பிஞ்சு எடுத்து கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்பொழுது அவங்களுடைய பேர குழந்தைங்கள்லாம் சினிமாவுக்கு போயிருக்காங்க. இந்த கடிதத்தை எடுத்து மகன்கிட்ட காமிக்கிறாங்க. கடிதம் வேற ஒன்றும் சொல்லலை. ஒரு பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு சாதாரண பெண்ணாக, ஒரு 15-18 வயசு இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கும்பொழுது விதவையான அந்த பெண் தனது அப்பாவுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதம். என்ன, அதற்கப்புறம் ஆசிரியர் பயிற்சிக்கு போனாங்க, உள்ளூர்க்குள்ளேயே வேலை பார்த்துட்டு இருந்தா, இப்போ வெளியூரில் வேலை கிடச்சாச்சு, அங்கே போய் தங்கிட்டு அப்பாவுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் தன் உடன் ஆசிரியராக பணி செய்யக்கூடிய ஒரு ஆசிரியரை, இந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன், முடிந்தா சந்தோஷமாக வந்து வாழ்த்துங்க, முடியலன்னா என்னை கை கழுவிடுங்க, அவ்வளவே தான், இறந்து போயிட்டான்னு நினச்சிக்கோங்க. 1960களில் இன்னும் நமக்கு இதை ஜீரணிக்க முடியுமான்னு தெரியாது. நமக்குன்னு ஒரு நீதியும் அடுத்தவனுக்குன்னு ஒரு நீதியும் வச்சு பார்க்கறதே நம்ம நீதியாக போன இந்த காலகட்டத்தில் இந்த பாட்டி எடுத்துட்டு வந்து அந்த கடிதத்தை கொடுக்குறாங்க. அப்பா குதி குதின்னு குதிக்கிறாரு, ஆரவாரம் பண்ணுறாரு, ஏம்மா நீ எல்லாம் சின்ன வயசில் விதவை ஆகலையா, நம்மளுடைய ஆச்சாரங்களெல்லாம் பின்பற்றி நீ வாழலையா அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. எனக்கும் ஒரு பெண்ணு பிறந்திருக்காளே, அவளால் எப்படி இப்படியெல்லாம் முடியுதுன்னு துடி துடிக்கிறாரு, கத்துறாரு. பாட்டி அதிர்ந்து போயிடுறாங்க. அந்த கடிதத்தில் அந்த பொண்ணு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க, இந்த பாட்டியை தவிர வேற யார் எனக்காக என்ன தியாகம் பண்ணினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன தெரியுமா உண்மையான கதை, அந்த பெண் விதவை ஆனதுக்கு அப்புறம்தான் அவளுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் இன்னும் 3 குழந்தைகள் பிறந்திருக்கு. யாரும் எதையும் யாருக்காகவும் தியாகம் பண்ணலை, யாரும் எதையும் யாருக்காகவும் தியாகம் பண்ண முடியாது. ரொம்ப நுணுக்கமான விஷயம். வீட்டில் ஒரு விதவை பெண் இருக்கு, அந்த விதவை பெண்ணுடைய தங்கையும் தம்பியும் அவளுடைய வைதவியத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகள் அப்படின்னு சொன்னா, அப்பட்டமான ஒரு உண்மையை முகத்தில் அடித்த மாதிரி ஜெயகாந்தன் அந்த கௌரி பாட்டி மூலமா சொல்றாரு. அடுத்த நாள் காலையில் பாட்டி எழுந்திரிச்சு சொல்றாங்க, நான் கிளம்பி போறேன் என் பேத்தியை பார்க்கறதுக்கு. கேட்குறாரு, என்னம்மா நீ விட்டுட்டு போற, ஆமாம் உனக்கு நான் தேவையில்லை, அவளுக்கு நான் கண்டிப்பாக தேவை, அவளுக்கு ஒரு ஆண் துணை தேவை, அவள் ஆள் துணையை தேடினதில் எந்த விதமான தவறும் கிடையாது, வாழ்நாள் பூரா அவளை காப்பாற்ற ஒரு ஆள் வேணும், என்னுடைய பேத்தி கிட்ட நான் போறேன். எந்த பாட்டி ஆச்சாரத்தின் ஒரு மொத்த பிம்பமாக இருந்தாங்களோ அந்த பாட்டி அந்த ஆச்சாரத்தை தூக்கி வீசிட்டு அந்த நாவிதன் வராரு சிரிச்சுக்கிட்டே, போப்பா போப்பா அப்படின்னு அடுத்த நாள் காலையில் பேருந்தில் கிளம்பி போயிடுறதாக. கீழே அது யுகசந்தின்னு அவர் முடிக்கிறார். யுகங்கள் சந்திக்கும் பொழுது பகை வராது, புரிதல் மட்டும்தான் வரும். ஓஹோ இது இப்படியா அப்படின்னா, நீங்கள் அடுத்து படிக்க வேண்டியது இன்னொன்று. அந்த கோழைகள் மிக நுணுக்கமானது. ஜெயகாந்தன் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது, பால் உணர்வை தூண்டக்கூடிய கதைகளை நான் ஒரு நாளும் எழுதியதில்லை, பால் உணர்வு பற்றிய பிரச்சனைகளை மட்டுமே நான் கையில் எடுத்தாள்கிறேன். ஜெயகாந்தனை தொடணும் அப்படின்னு சொன்னால் வெறுங்கையால் வெந்நீர் பாத்திரத்தை தூக்குற மாதிரி தைரியம் இருந்தால் தொடுங்க, இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையில் பலது கிடைக்கல, அதில் ஒன்று ஜெயகாந்தன், விட்டுட்டு போயிட்டே இருங்க. தொடர்றதுக்கு மிக மிக பக்குவம் வேணும். அடுத்தது அந்த கோழைகள். கதாபாத்திரம் ராகவன் அப்படிங்கிற ஒரு மருத்துவர், திருமணம் ஆகலை, 40 தாண்டியாச்சு, அவருடைய பேச்சுகள் எல்லாமே கொச்சையாக இருக்கும், அவருடைய ஹாஸ்யம் எல்லாமே ஆண் பெண் உறவை பற்றி இருக்கும், அவருடைய நண்பர்கள் அவள் கூட சிரிச்சுட்டு அவர் முதுகுக்கு பின்னால் அவரை பற்றி கேவலமாக பேசக்கூடியவங்க. அவர் உணவு சமைக்கிறதுக்காக அவருக்குன்னு ஒரு நாயர் இருக்காரு, அவர் சமைச்சு வைப்பாரு, பாதி நாள் இந்த மருத்துவர் சாப்பிட்றது கூட கிடையாது. அவரை தேடி அவர் வீட்டுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்காக எந்த பெண்ணும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. கதை தொடங்கும் போது எத்தனையோ கேவலமான புத்தகங்களை படிக்கக்கூடிய நபர், எத்தனையோ சின்னத்தனமான விஷயங்களை பற்றி பேசக்கூடிய நபர், அவருடைய ஹாஸ்யம் நகைச்சுவை உணர்ச்சி அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் கேவலமாக இருக்கும், நகர்ந்து நிற்கணும்னு தோணக்கூடிய மிக நம்மளை பொறுத்த வரைக்கும் கீழ்த்தரமான ஒரு கதாபாத்திரமாக வர்ணிக்கக்கூடிய ஒரு நபர். சரி, அன்னைக்கு அந்த சமையல்காரர் கிளம்பி போனதுக்கப்புறம் யாரோ அந்த கதவு கேட்டுக்கிட்ட ஒரு சின்னதாக நிழல் சாயுது, உள்ளே வரக்கூடியது ஒரு பெண்மணியாக இருக்குது. யாருன்னு தெரியலையேன்னு பார்க்குறாரு, உட்காருன்னு சொல்கிறாரு. இந்த பெண்ணுடைய முகம் அவருக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பாட்டி, ஒரு சேரியில் வாழக்கூடிய ஒரு பாட்டி ஓடி வந்து இவரை கூட்டிகிட்டு போன போது அங்கே அறமயக்கத்தில் கிடந்த அதே பெண் தான் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் இவர் முன்னால் நிற்கிறாங்க. 15 வருடங்கள் தாண்டி போயிடுச்சுன்னு அந்த குழந்தையுடைய அந்த பெண்ணுடைய முகத்துலேயும் அவள் உடல்லையும் நல்லாவே தெரியுது. என்ன அப்படின்னு பார்க்குறாரு, அன்றைக்கி வந்து அதே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறார். அன்றைக்கி என்ன பிரச்சனை வந்தது, இவர் தேடி அந்த சேரியிலெல்லாம் தேடி சகதிக்குள்ளெல்லாம் இறங்கித்தி மீண்டு போய் பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு மூலையில் கிழிஞ்ச நார் மாதிரி அரளி விதையை குடிச்சிட்டு அற உயிராக கிடந்த அந்த பெண்ணை இவர் காப்பாற்றுறாரு. அந்த பாட்டி சொல்கிறாங்க, அவள் என்ன எதுக்காக குடித்தான்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணினான்னு தெரியல, என்னுடைய பேத்தி இவ அறவாய் கஞ்சிக்காக இவளை தான் இவ தான் உழைக்க போகிறா, இவ தான் கொண்டு வந்து தரா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க.
என்ன அந்த பெண்ணுடைய தொழிலாக இருக்கு அப்படின்னா, ஒரு நாடக நடிகையாக இருக்கா. யாரையோ நம்பி ஏமாந்து போனது. அதுவும் ரொம்ப அழகாக அவர் சொல்லுவார், ஏதோ ஒரு கோழையை நம்பி ஏமாந்து போன ஒரு பெண். அந்த பெண் அவள் வயிற்றுல கர்ப்பமாக இருக்கு, அது தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அரளி விதை அரைச்சி குடிக்கிறா, அவளை காப்பாற்ற முடியுது, அவள் வயிற்றில் இருந்த குழந்தையை கருவை காப்பாற்ற முடியல. பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியாது. தனியாக இந்த மருத்துவரை வந்து சந்திக்கும் போது அவர் சொல்கிறார் அந்த பொண்ணுக்கிட்ட, இனி எந்த காரணம் கொண்டு இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபடாதே, இதற்கு உதவுறது என்னுடைய மருத்துவ தொழிலுக்கும் இழுக்கு, உன்னுடைய பெண்மைக்கும் இழுக்கு. 15 வருடங்களுக்கு முன்னால் சொன்ன அந்த பெண் இப்பொழுது வீட்டு வாசலில் வந்து நிற்கிறா. அவளை உட்கார சொல்கிறார். வந்து உட்காரும்போது அவர் சொல்கிறா, ஆத்தா செத்து போடுச்சு அப்படின்னு சொல்கிறா. சரி, அப்போ தன்னந்தனியாக தான் இருக்கியா, இப்போ என்ன பிரச்சனை? அதே பிரச்சனை தான், முகம் தெரியாத ஏதோ ஒரு நபர்கிட்ட நான் ஏமாந்துட்டேன், மறுபடியும் குழந்தையை கருவ சிதைக்கணும். அப்போது சொல்கிறார், இந்த குழந்தைக்கு தகப்பன்னு சொல்லக்கூட யாரும் இல்லை, கருவ சிதைக்கிறது எத்தனையோ உத்தமம், நாளைக்கு இறங்கி வந்து யாருமா எங்கள் அம்மா அப்பா அப்படின்னு கேட்டால் முகம் பார்த்து குழந்தைகிட்ட பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறதுக்கு இப்போவே அந்த குழந்தையை கொன்னுடலாம், இல்லை நான் செத்து போயிடலாம். சமைச்சு என்றைக்குமே சாப்பிடாமல் கிடக்கக்கூடிய அந்த உணவை, இரவு உணவை அந்த மருத்துவரும் வந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணும் உட்காந்து சாப்பிட்றாங்க. ரெண்டு பேரும் அஸ் ஃபுல் க்ரோன் ஆடல்ஸ், மனம் பக்குவமடைந்த இரண்டு தனி நபர்களாக உட்காந்து இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. ஒரு தந்தை யாரும் சொல்ல முடியாமல் ஏமாற்றப்பட்ட ஒரு பெண், அன்வெட் மதர்ஹுட் அப்படின்னு சொல்லுவோம். சமுதாயம் அங்கீகரிக்கிறதுக்கு மட்டும்தான் கணவனும் மனைவி அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம். ஒரு பெண் தாயாகிறதுக்கு சமூகத்தினுடைய எந்த அங்கீகாரமும் தேவையில்லை. காலங்காலமாக திருமணம் ஆகாமல் தாய்மை பெயருற்ற பெண்களை பற்றின கதைகள் இலவசமாக பெரும்பாலாக நம்மக்கிட்ட இருக்குது. ரெண்டு பேரும் உட்காந்து பேசினதுக்கப்புறம் நிமிந்து பார்த்து எல்லாராலும் மிகவும் கொச்சைத்தனமானவன், சின்ன அறிவுள்ள நபர் அப்படின்னு எல்லாராலும் கேவலப்படுத்தக்கூடிய இந்த ராகவன் அப்படிங்கிற இந்த கதாபாத்திரம் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாரு, என்னால் உனக்கு ஒரு உதவி பண்ண முடியும், உன் குழந்தைக்கு நான் தகப்பனாக இருக்கேன், போ. சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு ஆச்சரியப்படுறா, அனுதாபத்தினால் வந்ததா இதுன்னு அவளுக்கு தெரியல. முகம் இருண்டு போகுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், வெளியில் போய் சொன்னால் எல்லாம் நம்புவாங்க. இந்த உன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நான் தான் தகப்பன் அப்படின்னா என்னை பற்றி அவ்வளோதான் ஊரில் பேர், கண்டிப்பாக நம்புவாங்க. தாராளமாக போய் சொல், உன் குழந்தைக்கு என்னால் தகப்பனாக இருக்க முடியும். அடுத்த நிமிஷம் அவள் சொல்கிறா, நீ தான் எங்கள் தெய்வம், நீ தான் என்னுடைய எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அவள் பக்கத்தில் வந்து குனிஞ்சு அவள் காதோரம் சொல்கிறார், உன் குழந்தைக்கு தகப்பனாக இருக்க முடியும்னு சொன்னேனே தவிர உனக்கு கணவனாக இருக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லைன்னு நான் உனக்கு இன்னும் சொல்லலைம்மா அப்படின்னு சொல்கிறாரு. எதை பௌருஷம்னு நினைக்கிறோம், எதை ஆண்மைன்னு நினைக்கிறோம், அதை மொத்த க்வெஸ்சனாக ஒரு ஒற்றை கேள்வியாக ஜெயகாந்தன் கேட்குறாரு. பக்கத்தில் இருந்து படுத்து எழுந்து 10வது மாதம் ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒற்றைத்தன்மை மட்டும்தான் ஆணுடைய ஆண்மை என்று நம்ம நிரூபித்தோன்னா ஜெயகாந்தன் விட்டு ரொம்ப தூரம் போயிடுவோம். உன் குழந்தைக்கு தகப்பனாக இருக்க முடியும், ஆனால் உனக்கு கணவனாக இருக்க முடியாது, என்ன உன்னால் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த கதை ரொம்ப அழகாக முடியும். இரவு நேரத்தில் யாருன்னு கூட அடையாளம் தெரியாமல் ஒரு முகமூடியோடு வந்து எனக்கு வயிற்றில் குருவை அந்த கருவை கொடுத்துட்டு போன ஆண்மையற்ற அந்த நபர்களை விட உன் குழந்தைக்கு ஒரு பேர் கொடுக்குறேன், அவனுக்கு தகப்பனாக இருக்கேன்னு எங்கிட்ட சொன்ன இந்த நபரின் ஆண்மை மிகச்சிறந்தது அப்படின்னு அந்த கதை முடியும். ஜெயகாந்தனை தூக்குறதுக்கு தைரியம் வேணும், தோளுக்கு கண்டிப்பாக சக்தி வேணும். அதனால தான் நான் சொல்கிறேன், குழந்தைங்க கிட்ட உட்காந்து படியுங்க, உங்கள் குழந்தைகளுக்கு தெரியட்டும் என்னதை பேச நம்ம பயப்படுறோமோ, எதை பேச நம்ம கூச்சப்படுறோமோ அதை எந்த விதமான இங்கித குறைவும் இல்லாமல் மிக அழகாக கொண்டு கொட நபர் ஜெயகாந்தன். அடுத்தது உங்களுக்கு தெரிய வேண்டிய இன்னொரு கதாபாத்திரம் இருக்குது, பகல் நேர பாசஞ்சர் வண்டி அப்படிங்கிறதுல வரக்கூடிய ஒரு அம்மாசி கிழவன். இராணுவத்தில் இருந்து 2 உலக யுத்தத்தில் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை எல்லாம் மொத்தமாக ஒரு குண்டடிப்பட்டு இழந்து ஒரு கையில் ஒரு துப்பாக்கியை தூக்காமலே உடலும் கழுத்தும் நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் கிராமத்தை நோக்கி வராரு. கிராமத்தில் யாருமே இல்லை, பகல் நேர பாசஞ்சர் வண்டியில் வந்து இறங்கிட்டு யாருமே இல்லை. தன்னுடைய ஒன்று விட்ட சகோதரி, அவளுடைய கணவன் கூட சென்னையில் எங்கேயோ எழும்பூரில் போர்ட்டராக இருக்கான், அவனை பார்க்க போங்க அப்படின்னு சொன்னோன்னே திரும்பி அடுத்த நாள் அதே பகல் நேர பாசஞ்சர் வண்டியில் ஏறாரு. பாசஞ்சர் வண்டியில் ஒரு டிபி நோயால் பாதிக்கப்பட்ட, எலும்புருக்கின்னு நம்ம சொல்லக்கூடிய டியூபக்குலோசிஸால் பாதிக்கப்பட்ட ஒரு பார்ப்பன இனத்தை சேர்ந்த ஒரு இளம் தாய் படுத்துட்ருக்கா. அவள் பக்கத்தில் ஒரு சின்ன பிஞ்சு மாதிரி ஒரு குழந்தை, இருமி இருமி கக்கி ரத்தம் கக்குற மாதிரி இருக்கக்கூடிய அந்த தாய், அந்த குழந்தை பக்கத்தில் வரக்கூடிய ஸ்டேஷனில் வித்துட்ருக்கிற பண்டத்தெல்லாம் காமிச்சு எனக்கு அப்பச்சி வேணும் எனக்கு அப்பச்சி வேணும்னு கேட்குறா. அந்த பெண்கிட்ட காசு கிடையாது. இந்த அம்மாசி கிழவனுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. என்ன சந்தேகம் தெரியுமா, நான் வாங்கி கொடுத்தா இந்த பெண் சாப்பிடுவாளா, பார்ப்பன இனத்து பெண் மாதிரி இருக்காளே. அந்த குழந்தையை எடுத்து வச்சுக்கிறாரு, குழந்தைக்கு ஒரு டம்ளர் பால் வாங்கிட்டு வராரு, அந்த பெண்ணுக்கு ஒரு டம்ளர் பால் வாங்குறாரு. ஒரு பண்ணத்தை